வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய வேலை கான்செட்ரிக்ஸ். அதுவுமே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் மூலயமா இப்போ நம்மளை வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பார்த்துக்கலாம், இல்லை டேரெக்டாக சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் போய் நீங்கள் நேரடியாக வேலை பார்க்குறது அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நியூ ஆம்பியண்ட்டில் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குற ஒரு சரௌண்டிங் வந்து பிடிக்கும். ஸோ உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான், அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பயிற்சி கொடுத்து தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. பேசிக்காக டுவெல்த்தோ இல்லை ஏதோ ஒரு டிகிரியோ கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும், டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்க கூடாது. ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கக்கூடியவங்க இந்த கான்செட்ரிக்ஸ் வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் எல்லா பேருமே எலிஜிபிள் தான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பில் அதிகபட்சமாக நீங்கள் 35,000 வரைக்கும் சேலரி வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கு. ஓகே, இது வந்து என்ன வேலை, எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கு நான் அஃபிஷியல் டீடெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரயில்வே ஜாபோட லிங்க்குமே இந்த வீடியோக்கில் கொடுத்துருக்கேன், கான்செட்ரிக் ஜாபோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம உங்களுக்கு எந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுமோ பார்த்து கரெக்டான லிங்க் டச் பண்ணி உடனே அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கான்செட்ரிக்ஸ் வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செட்ரிக்ஸில் டேரெக்டாக வாய்ஸ் அண்ட் நான் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வேலைகளுக்குமே, ஏன்னா சில பேருக்கு வாய்ஸ் அப்படின்றது பிடிக்கும், நல்லா பேசுவாங்க, நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கும், இங்கிலீஷோ தமிழோ எதுனாலுமே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் வந்து இருக்காது, அதுக்கு பதிலாக நான் வாய்ஸாக இமெயில் பண்ணுறது, சேட்டிங் பண்ணுறது, டைப்பிங், பில்லிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் கொடுத்தா நான் நல்லா பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிஸ்லமே இப்போ உங்களுக்கு வந்து வேலை இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இதில் எது வந்து வேணும் அப்படின்றமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதே மாதிரிக்கு இதில் பார்ட் டைமும் கூட இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது, இந்தியாவில் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸ் தான். இப்போ கான்செட்ரிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அடாப்ஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலை, வாய்ஸ் அண்ட் நான் வாய்ஸ் கேட்டகரிஸில் இருக்குது. அப்ளை பண்ணக்கூடிய தேதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/10/2024, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 30/10/2024 வரைக்கும் நமக்கான டைமிங் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், ஸோ இந்த கான்செட்ரிக்ஸோட அப்போட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும் அவசியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய ஆஃபீஸ் தான். பட் இருந்தாலும் இதில் ஐடிஓ, பிபிஓ இந்த மாதிரி நிறையா சர்வீசஸ் வந்துருக்கு. இப்போது நம்மளை ரெக்யூர் பண்ணக்கூடியது பிபிஓ சர்வீஸ் தான். ஆமாம், பிபிஓ சர்வீஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான வேலைகள் அப்படின்றது தரப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கால், அதாவது இன்பவுண்டு காலோ இல்லை வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அவுட்பவுண்ட் காலோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பண்ணணும். கஸ்டமர்ஸுக்கு ஒரு வேலை அவங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கான கரெக்டான சர்வீஸையும் நம்ம கொடுத்துருக்கணும். பிகாஸ் கஸ்டமராக இருக்கட்டும் அண்ட் வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்து ஒரு மென்டாராக பார்க்கக்கூடிய வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் சர்வீஸ் ரோல். இதில் வந்து வாய்ஸும் இருக்குது, நான் வாய்ஸும் இருக்குது. ஈவன் நீங்கள் ஒரு ஜொமேட்டோ நிறுவனத்தில் கூட நீங்கள் இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணிங்கன்னா சில இதில் சேட் பண்ணியும் கேட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதே தான், அது அப்படியே கான்செட்ரிக்ஸுக்கு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பேசிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சிருக்கணுங்க, ரொம்ப ஃப்ளூயன்ட் லெவலெலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அதே மாதிரிக்கு உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் அப்படின்றது வந்து இருக்கணும், டைப்பிங் நாலேஜ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைப்பிங் நாலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும்தாங்க, தமிழில் இருந்தால் இதுக்கு வந்து கிடையாது. ஸோ பேசிக் இங்கிலீஷில் வந்து இருக்கணும். ஸோ வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் 6 நாட்கள் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹெட் ஆஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்துருக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் ஹைதராபாத்லேருந்து இந்த ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் பார்த்துக்கலாம், இல்லை ஒருவேளை நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணாம் ப்ரோ, அதுக்கு பதிலாக நான் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதிலே வந்து டேரெக்டாக ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாமா அப்படிங்கிறா பார்த்துக்கலாம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். சென்னை, ஹைதராபாத், பெங்களூர்ட்டு 3 லொக்கேஷன்ஸ் இருக்குது, எதில் வேணாலுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், இது சிங்கிள் லிங்காகவே நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா 3 லிங்க் இருக்குது ப்ரோ, எனக்கு குழப்புது, எனக்கு எதை டச் பண்ணுறேன்னு தெரியல, நான் ஏதாச்சும் டச் பண்ணுறேன் போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ப்ரைவேட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லிங்க் தாங்க மேக்ஸிமம் வரும். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் லிங்காகவே உங்களுக்கு தந்துறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டில் மட்டும் டபுள் லிங்க் தாங்க வரும், ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் நேரத்தில் தருவாங்க, அப்ளிகேஷன் தனியாக தருவாங்க. ஸோ சில பேருக்கு நோட்டிஃபிகேஷன் தேவைப்படும். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு மட்டும் 2 லிங்க் இருக்கும், ப்ரைவேட்டுக்கு சிங்கிள் லிங்க் தான் இருக்கும், ஓகேங்களா? அது போக கீழேயும் டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ன்ற அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸ், நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா அப்டேட் அப்படின்றது இதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் 15 குரூப்ஸ் வச்சுருக்கோம், டெலகிராமில் 44,000 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து இருக்குது, அண்ட் இன்ஸ்டாகிராமில் 63,000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல் பேஜும் வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் இதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் நிறையா குட்டி குட்டி நிறையா அப்டேட்ஸ், யூடியூப்ஸில் போடக்கூடிய நிறைய அப்டேட்ஸ்லாம் அதில் நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து கிளிக்கர் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள்.
ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மணி ஜாப் லிங்க் பேஜ்னு வரும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் ஒரு ரெக்வயர்ட் லிங்க் தெரியுதா, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மணி 19 18 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த செகண்ட்ஸ் முடிகிற இதே இடத்துல கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் ஒரு ஆப்ஷன் தெரியும், அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஒரு கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் அணி ஓப்பன் ஆகும், அதில் வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜிமெயில் ஐடியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் கால் பண்ணக்கூடாதுங்க, வாட்ஸ்அப்பில் மட்டுமே வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் வந்திருக்கு, அந்த ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ரெஸ்யூம் அனுப்பிடுங்க, அண்ட் ஜிமெயில் மூலமாவும் வந்து ரெஸ்யூம் வந்து அனுப்பிடுங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிஸ் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ரெஸ்யூம் நீங்க வந்து சென்ட் வந்து பண்ணிருக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அச்ஆர் நம்பர் தான், அதனால நீங்க வந்து கால் எல்லாம் பண்ணக்கூடாது, ரெஸ்யூம் மட்டும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மெயில் வாட்ஸ்அப் ரெண்டுலயுமே நீங்க ரெஸ்யூம் சென்ட் பண்ணி வச்சிருங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு சென்ட் பண்ணா மட்டும் போதும், வேற எதுவுமே அவங்க கேட்கல, அதை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மணி கிளிக்கர் வரதுல இதை டச் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கணும், அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கான்செட்ரிக்ஸ் வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் உள்ள லிங்க். ஆமாங்க, ஸோ இதில் ஒரு குட்டி குட்டி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான வேலைகள் மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து நடக்கும், அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கை மேலே வேலை. அந்த டெஸ்ட் அப்படின்றது விர்ச்சுவல், ஐ மீன் வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 45 நிமிஷத்துக்கு அந்த டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். ஆன்லைனில் ஒரு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் வந்து பண்ணணும். அதே மணிக்கு எந்த இடத்துலலாம் ரெட் ஸ்டார், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நேம் பக்கத்தில் ஒரு ரெட் ஸ்டார் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரெட் ஸ்டார் எங்கெல்லாம் வந்து இருக்கோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும், பிளாங்காக விட்டுறக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் இருக்கா, அங்கே வந்து ரெட் ஸ்டார் இருக்கா, ஆனால் மிடில் நேம் கிட்டே இல்லை பார்த்தீங்களா, இவ்வளோதான் விஷயம். உதய மணிக்கு தான். ஸோ இந்தியாவில் மிடில் நேம் யாரும் கிடையாதுனால விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க, உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க, ஜிமெயில் ஐடி கொடுங்க, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய 12-digit நம்பர் கொடுங்க. தாராளமாக நம்பிக்கையாக கொடுக்கலாம், ஏன்னா வேலைகளுக்கு தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்களே, கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாங்க, ஏன்னா எல்லா வேலைகளுக்கும் கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் இது வந்து. ஸோ அதே ஆதார் நம்பரை திருப்பி வந்து ரீஎன்டர் பண்ணிக்கோங்க, அப்பா பேர் வந்து இது வந்து ஃபில்அப் வந்து பண்ணிக்கோங்க, ப்ரெசண்டாக ஒரு அட்ரஸ் இருப்பீங்களா அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க, பின்கோடு எந்த ஸ்டேட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துருங்க, சிட்டி என்எஸ்டி சிட்டி அப்படின்ற கொடுத்துருங்க, 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சான்னு கேட்பாங்களா, ஆமான்னு சொல்லி கொடுங்க. இதில் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், இதில் பெங்களூர் அண்ட் சென்னை அண்ட் ஹைதராபாத் மூணுமே இருக்குது, நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்தில். ஸோ நீங்கள் பேசிக்காக சென்னை கொடுங்க. ப்ரோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களா, சொல்கிறேன் அதையும் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை இல்லாமல் நாங்கள் ரீலோகேட் பண்ணோம்னா வேறு ஸ்டேட் கொடுத்தோம்னா ஓகேன்னு கேட்பாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நான் எங்கேனாலும் வேலை பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி எப்படி தெரிய வந்துச்சு கேட்பாங்களா, யூடியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைகள் அப்படின்றது 24 மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலைகள்னால சில நேரங்களில் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டும் கூட கொடுக்கப்படும், ஓகேன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வேண்டாம் ப்ரோ, டே ஷிஃப்ட் தான் வேணா நோ கொடுங்க, இல்லை எனக்கு எதுனாலும் ஓகே அப்படின்னா எஸ் கொடுக்குங்க. எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக 12th அப்ளை பண்ணிக்கலாம், நீங்க 12th கிராஜுவேஷனா அண்ட் வந்து டிப்ளமோவா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ, இருக்குன்னா எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதே மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த இபிஎஃப் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்பாங்க, இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா நோ சொல்லி கொடுத்துருங்க. ப்ராசஸ் அப்டேட் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸுக்கா வாய்ஸுக்கா, அதே மணிக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்ல நான் வாய்ஸுக்கா வாய்ஸுக்கா உங்களுக்கு எது நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து கொடுத்துருங்க. இந்தியன் லாங்குவேஜஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியும், ஸோ இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்றப்போ நமக்கு தமிழ் தெரியும்ல, இங்கிலீஷ்லாம் கிடையாது இந்தியன் லாங்குவேஜஸில், தமிழ் அப்படின்றத கொடுங்க. அது போக எனக்கு ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடமோ தெரியும்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிப்ளமோவோ டிகிரியோ 12th ஏதோ முடிச்சிருப்பீங்களா, சர்டிஃபிகேட்டு டிப்ளமோ முடிச்சிட்டிங்கன்னா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நார்மல் கேள்விகள் தாங்க, ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ் சார் அதுக்கு நோ தான் கொடுக்கணும் ரெண்டுக்குமே அடுத்து வரதுக்கு. கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக் பாக்ஸ் இருக்கும்ல, இது எல்லாத்தையுமே டிக் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே தெரியக்கூடிய கேப்சாவை இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக ஒரு 5 டிக் பாக்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் நவ் இருக்கா, உங்களுக்கு உடனே உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்ல ப்ளூ கலர்ல ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் லேட்டர் அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அப்படி கொடுத்தீங்கன்னா டிராஃப்ட்ல சேவ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு 24 hours நீங்க பண்ணிருக்கணும். இன்னைக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நாளைக்கு நேரம் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வந்திருக்கும், அந்த டைமிங்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீடைல், ஐ திங்க் நான் கம்ப்ளீட்டா சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மணிக்கே சூப்பரான செம்மையான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.